வணக்கம் வணக்கம். எனது அன்பு ஜோதிட பிரியர்களே, நண்பர்களே, வாடிக்கையாளர்களே மற்றும் மாணவர்கள், ஃபேஸ்புக்கில் போட்டேன். ஒரு 20 மாணவர்களை மட்டும்தான் செலக்ட் பண்ணுறேன். என்னுடைய நேரடி வாரிசுகள், என்னுடைய முழு ஜோதிட அனுபவம் மற்றும் படிப்பு, பல்வேறு சம்பந்தப்பட்ட படிப்பு அத்தனையும் அவங்க 20 பேருக்கும் தரப்போகிறேன். நல்ல வசதியானவங்களும், பணம் கொடுக்கணும்ல, நல்ல ஆர்வம் உள்ளவங்களும், ஏன்னா சும்மா படிச்சுட்டு போய் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா போனாலே 50,000, 1,00,000 ரூபா மாதம் சம்பாதிக்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஜோசியர்களையெல்லாம் விரட்டலாம். சேர்ந்து எப்போவுமே அவங்களுக்கு முழு சப்போர்ட்டுடன் வாழணும்னு முடிவு பண்ணி ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன். வரும், உங்களுக்கெல்லாம் இனிமேல் போடுவேன். பட் இது நம்ம 34வது சந்தேகத்துக்கு உண்டான அந்த பதிலை சொல்கிறேன். விமல் சாட்சி கேட்குறாரு, வாட் ஆர் த ஃபியூ மிஸ்கன்செப்ஷன்ஸ் டு யூ ஹியர் மோஸ்ட் இன் அஸ்ட்ராலஜி? நிறையா இருக்குல்ல, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, எத்தனையோ விஷயம் சொல்லியிருக்கேன், ஏகப்பட்ட குப்பைகள் இருக்குன்னு. சின்ன சின்ன விஷயங்கள் தடுமாறும்னு சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் என்னுடைய பழைய வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லியிருப்பேன். வாட் இஸ் த மோஸ்ட் பெனிஃபிஷியல் திங்ஸ்? எப்போவுமே ஃப்யூச்சரை தெரிஞ்சுக்கிறோங்கிறதா இதில் இருக்கக்கூடிய பெரிய பெனிஃபிஷியல். டைம், எதிர்காலம், எதிர்கால டைம். டைம் அழகாக சொல்லும், ஜோதிடத்தை விட ஒரு நல்லது சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த ஃபார்ச்சூன்லாம் முழுமையாக அனுபவித்தாலும், நான் முழுமையாக அனுபவித்தாலும், 5-9 கூடிய அந்த செவ்வாயும் சூரியனும் லக்னத்தில் இருந்து அதை முழுமையாக அந்த ஃபார்ச்சூனை அனுபவித்தால், நான் அற்புதமான ஒரு ஜோதிடம். ரெஸ்பெக்டட் சார், அடால்ஃப் ஹிட்லர் அண்ட் நெப்போலியன் போனஃபார்ட் ரெண்டு பேருமே துலா லக்னத்தில் இருக்காங்க. போத் வேர் பார்ன் இன் துலா லக்னம் வித் சாட்டர்ன் இன் 10th ஹவுஸ். போத் ரோல் ஃப்ரம் வெரி ஹம்பிள் பிகினிங்ஸ், பட் போத் பிகம் லீடர்ஸ் ஆஃப் ஜெர்மனி அண்ட் ஃப்ரான்ஸ். பட் போத் லீடர்ஸ் ஃபெல் ஃப்ரம் தேர் லீடர்ஷிப் ரோல் இன் திஸ் பிகாஸ் ஆஃப் சாட்டர்ன் இன் 10th. இங்கே பாருங்கள் சார், சார் ஒரு உயரத்துக்கு போகிறதோடு முடிஞ்சால் அப்புறம் மனுஷன் கீழே இறங்கி தானே, எவரெஸ்ட்டுக்கு மேலே போயிட்டு எவரெஸ்ட்லேயே வா நின்றுக்கிட்டு இருக்க முடியும், திரும்பி கீழே தானே வரணும். எல்லாருமே ஒரு லெவல் தான் சார். துலாளுக்குன்னு 65 கோடி பேர். ஏன் எங்கள் மகாத்மாஜியை சொல்லக்கூடாதா? காந்தியை, அவர் என்ன டிக்டேட்டரா? அவர் எவ்வளோ பெரிய அகிம்சை கொள்கையை கையில் எடுத்துக்கிட்டு வந்தார். நம்மளுடைய ஜெயின், குஜராத்தில் தான் இருக்குது பாலிட்டானா, ஜெயினர்களுடைய கோயில், ஒரு புனித கோயில்கள்னு சொல்லுவோம் அந்த சமண மதத்தை, அவரும் குஜராத்து தானே போர்ப்பந்தார். அவர் பாருங்கள், அந்த அகிம்சை கொள்கையை எடுத்துக்கிட்டு வந்தார். சைவ அகிம்சை கிடையாது, ஒரிஜினல் அகிம்சை சைவ சமணந்தான். அந்த அகிம்சை எடுத்துகிட்டு வரலையே, அவரும் துலா லக்னம் தானே. வாங்க பார்ப்போம், நல்லது. வணக்கம் ஐயா, அருமையான விளக்கம், அதை விடுங்க. ராசையர் சொல்கிறார், நாம் அமைதியாக இருந்தாலும் பாவகங்கள் இயங்குகின்றன எனும்போது, எவ்வளவு எச்சரிக்கையாக இருந்தாலும் பாவகங்கள் இயங்குதானே? சார், நான் என்ன எச்சரிக்கையாக இருங்க, உங்களுக்கு இந்த கஷ்டம் போயிடும், நான் ஒருத்தருக்குமே சொல்லலையே சார் இதுவரைக்கும். என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் இந்த பாவம் இயங்குது, இந்த பிரச்சனையை சந்திப்பீங்க, அதை பார்த்துக்கங்க சார். தெரிகிறதுனால என்ன நன்மை? தெரிகிறதுனாலேயும் ஏற்படக்கூடிய நன்மையை நீங்கள் அதை வந்த பின்னாடி அனுபவிப்பீங்க, பாருங்கள், நிறைய அனுபவங்கள் இருக்குது. கோபிநாதன் சொல்கிறார், வழக்கம் போல் ஒன்றையனா ஜோதிடர், நீங்கள் ஒரு சிம்ம சொப்பனம் சார். அதை விடுங்க சார், என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. தீபக் கேட்குறார், குட் மார்னிங் சார், லக்ன லார்டு மெர்சி மெர்குரி இன் 8th ஹவுஸ் வித் சன் அண்ட் கேது விர்கோ அசண்டன்ட் வித், அதாவது 8th ஹவுஸ் வித் சன் அண்ட் கேது, சனி சூரியன் கேதுவோடு 8th வீட்டில் புதன், விர்கோ அசண்டன்ட் பரவாயில்ல கன்னி லக்னத்துக்கு. மெர்குரி இன் வீனஸ் ஸ்டாரு, ஓகேங்க. ஹவ் இஸ் மை மெர்குரி தசா? சன் 10th கேது 11th. சார், ஜாதகம் வேணும்னா கேளுங்க, கொஞ்சம் செலவு பண்ணுங்க, அழகாக வீடியோ போட்டே கொடுத்துட்றேன் சார். இளையராஜா சார், வணக்கம் சார். 6ஆம் வீட்டு அதிபதி 4லும் 4ஆம் வீட்டு அதிபதி 2லும் இருந்தால் சொத்து விஷயத்தில் பலன்கள் எவ்வாறு இருக்கும், விளக்கம் தாருங்கள் ஐயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கனே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, 6ஆம் வீட்டு அதிபதி 4ல் இருந்தால் சொத்துக்களில் பிரச்சனைகள், விவகாரங்கள், தகராறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பை கொடுப்பான். நாம் அந்த சொத்தை வாங்கியிருப்போம், அதை எல்லாம் கொண்டுட்டு வந்து விடுவான். அதே மாதிரி உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி 2லும் இருந்தால், 4ஆம் வீட்டு அதிபதி 2ல் இருக்க நமக்கு நல்லது,
வீடுகளினால் சொத்துக்களினால் செல்வம் சேர்க்கக்கூடிய அமைப்பை நாலாம் வீட்டதிபதி ரெண்டிலிருந்து நமக்கு தர்றான். ஏன்னா இது ரெண்டும் தாங்கய்யா பலன்கள் இவ்வாறு தான் இருக்கும். ஆறுக்குடே நாளுக்கு போனால் சொத்தில் பிரச்சனை உருவாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நாலுக்குடியின் ரெண்டில் இருந்தால் சொத்தினால் செல்வம் சேர்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். செந்தமிழன் மிதுன லக்னம் பத்தாம் அதிபதி குரு லக்னத்தில் வாங்கிய சாரம் ராகு, ராகும் எட்டாம் வீட்டில் உள்ளார். குரு திசை எட்டாம் வீட்டில் இருக்க சாரம் எந்த திசை வாங்கினாலும் எட்டாம் பாவம் இயங்குதுன்னா இயங்கிடும், கஷ்ட நஷ்டங்களை கொண்டு வந்துடும், ஜாக்கிரதையாக இருக்கணும். சிவகுமார் லட்சுமணன் மகர லக்னத்துக்கு ஆறாம் ஒன்பதாம் அதிபதி ஏழில் கடகத்தில் ஆயிலியத்தில் பாகவ ரீதியாகவே ஏழில் ஏழுனா ரொம்ப ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ஜாலியாக நீங்கள் பாட்டுக்கு இருங்க, நண்பர்கள் மனிதர்கள் அனைவரும் வந்து சேருவாங்க. ஏழாம் பாவத்தை இயக்கும், கவலைப்படாதீங்க. புதன் வந்து என்னது மகர லக்னத்துக்கு ஆறு பாவம், ஆமாம் ஆறாம் பாவத்தில் அதிபதி ஏழில் கடகத்தில் ஆயிலியத்தில் பாவம் ஏழில் உள்ளது. ஏழாம் பாவம் இயக்கும், ஒன்பதாம் பாவம் இயக்கும். ஒம்பது ஆறில் கோள்கள் இல்லாமல் இருந்தால் இதுவே இயக்கும் புதன். நேச்சர் லவர் ஐயா மூணு பன்னெண்டு கூடிய குரு ஆறாம் பாவத்தின் திசை நடக்கிறது, எந்த புத்தியில் முன்னேற்றம் கிடைக்கும்? எனக்கு என்ன தெரியும் மற்ற கோள்கள் அமைப்பெல்லாம். விசாலாட்சி வெரி நைஸு. விக்னேஸ்வரன் பழனிச்சம் ஒன்பதாம் பாவம் இருபத்தொம்போது டிகிரி கடகத்தில் தொடங்கி ஒரு டிகிரி கன்னியில் முடியும். அப்படி என்றால் சூரியனின் ஆதிபத்தியம் என்ன? ஆதிபத்தியம் கிடையாது, நம்ம பாவகப்படி அவனுக்கு ஆதிபத்தியம் வராது. பொதுவில் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க பாவப்படி ஒம்பது அதில் தொடங்கி கண்ணியில் வந்துச்சுன்னா சூரியனுக்கு ஆதிபத்தியம் லெஸ். வணக்கம் ஐயா, நல்ல விளக்கம், நன்றி தியங்கம்மா. ராமசாமி கேட்குறார், வழக்கம்போல் புலந்து கட்டி ஏழாவது நட்சத்திரம் மதம் இருபத்தி ரெண்டு வைகாணி சிவையெல்லாம் பொருந்தாது என்று கூறுவது பற்றி அதை பொருத்தமே பொய்யின்னு தானங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். வத வைநாசிங்க ஏங்க, நீங்கள் நல்ல கல்யாணம் பண்ண வைங்க. ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஏழு என்னங்க? நான் என் பொண்டாட்டிக்கு நான் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம், எனக்கு என் பொண்டாட்டி ஏழாவது நட்சத்திரம். சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அசுபதி பரணி கார்த்திகை, அவங்க கார்த்திகை ரிஷபம், நான் ஜதயம் கும்பம். விடுங்க சார் அதெல்லாம், அது பாட்டு கிடக்கட்டும். கோபிநாதன் கேட்குறாரு, என்ன மை டவுட்ஸ் ஆர் லக்ன ஸ்டார் பாயிண்ட் லக்னாதிபதியா ஆர் லக்ன ராசியா? ஹூஇஸ் ட்ரு லக்னாதிபதி? லக்ன ஸ்டார் பாயிண்ட் இருக்கு, லக்னம் எங்கே இருக்கோ அவன் தான் லக்னாதிபதி. கோவிந்தராஜன் கும்ப லக்னத்தில் சனி இருந்தால் திருமணம் காலதாமதமாகுமா? கும்ப லக்னத்தில் சனி இருந்தால் ஏங்க இதெல்லாம் நல்லா வாங்க இருக்கு. சனி என்ன தாமதம்ங்க? கும்ப லக்னத்தில் சின்ன பிள்ளையில கல்யாணம் பண்ணலையா? வயசாகி அது அவங்கவுங்களுடைய பாவத்தை அவங்கவுங்களுடைய வாழ்வியல் சூழ்நிலையை பொறுத்து அமையிறது சார். நாங்கள் சார் அப்படியெல்லாம் தாமதமெல்லாம் கிடையாது. தள்ளி போடக்கூடிய எண்ணம் வரும் லக்னத்தில் சனி இருந்தார். பிரபாகரன் சார், இஃப் செகண்ட் ஹவுஸ் அண்ட் இட்ஸ் லார்ட் இஸ் வெரி வீக் பட் டென் அண்ட் லெவன்த் ஹவுஸ் வெரி குட், ஹவு வுட் பி ஹிஸ் இன்கம்? அதெல்லாம் நல்லாயிருக்கும், பயப்பட வேண்டாம். அந்த லோ ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இன்கம் வரும். புஷ்வில்ஸ் கேட்குறாங்க, சார் வணக்கம், இருபது பரலுக்கு கீழே இருந்தால் அந்த பாவம் ப்ராப்ளம் என்று சொன்னீர்கள். நிச்சயமாக லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் பரிவர்த்தனை, லக்னம் முப்பத்தொன்று பரல், ஏழாம் பாவம் பத்தொம்போது பரல், திருமணம் நடக்குமா? அதெல்லாம் நடக்குமுங்க, எல்லாருக்கும் தான் திருமணம் நடக்குது. பாவத்தில் குறைவாக இருந்தால் அது குறைவான தன்மை பலன்களை அனுபவிப்பாங்க, அவ்வளோதான். திருமணமெல்லாம் எத்தனை வேணாலும் பண்ணலாம். ஏங்க ஒருத்தருக்கு ஒரு திருமணம் இல்லைங்க, நிறைய திருமணங்கள் உண்டு. நாம தான் சமுதாய அமைப்பில் ஒரு திருமணத்தோடு வாழ்கிறோம். சாம்பசிவம் வெரி நைஸு. ஜெயபிரகாஷ் லக்னம் கன்னி பதினொன்றில் சந்திரன் சுக்கிரன், ஆனால் சுக்கிரன் நீச்சம் இருபத்தோரு டிகிரி, இதனால் சுபலனாலாம் உண்டு. நீச்சமான செத்தா போயிடுவோம். நான் லக்னாதிபதி நீச்சமானவங்க நாங்கள்லாம் நல்லா இல்லையா? முரளி கேட்குற, வணக்கம் முனைவரையா, சூரியனுடன் ராகு இணைவும் சந்திரனுடன் ராகு இணைவும் என்ன? சந்திரனுடன் ராகு இணையும் போது மனநிலைகள் அல்லது தேவையற்ற வருத்தங்கள் சிந்தனை குழப்பங்கள், சூரியனுடன் ராகு இருக்கும்போது உடல் நோய்கள் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் தேவையற்ற பிரச்சனைகளை உடம்புல உஷ்ணத்தை அதிகப்படுத்தி உருவாக்குவாங்க. அதான்
ரமேஷ் கேட்குறார், வணக்கம் சார், தனுசு லக்னம் லக்னாதிபதி குரு கேது சாரம் வாங்கி ஒன்றாம் பாவத்தில் இருந்து திசை நடந்தால் கேதுனா கேது தான் நடக்குமா சார்? அது மற்ற கோள்கள் கேது எங்கே இருக்கார்னு பாருங்கள், இது ஒன்றாம் பாவத்தில் தான் நிற்கிதா பன்னெண்டில் நிற்கிதான்னு பாருங்கள், கேது நின்ற பாவத்தையும் பார்த்து முடிவுக்கு வாங்க. சார் கோபால் கேட்குற, சார் வணக்கம், பதினொன்றாம் பாவத்தில் இருக்கும் கிரகம் பொறுத்து ஆசைகள் வருமா சார்? லக்னம் தானேங்க எல்லாமே, இங்கேருந்து தான் ஆசை டெவலப் ஆகணும். அஞ்சாம் பாவம் தான் ஆசைகளும் அபிலாசைகளும், பதினொன்றாம் பாவம் கிடையாதுங்க. நடராஜ் சுப்பு, ஐயா உங்கள் பதில்கள் மிக அற்புதமாக இந்த சமுதாயத்தில் நடக்கும் பல விஷயங்களை சரி செய்யும் விதமாக உள்ளது, அதுவும் திருமணம் பற்றிய பதில்கள். உங்களை நேரில் 6 வருடங்களுக்கு முன் சந்திக்கும் முன் ஜோதிடம் பற்றி தற்போது உள்ளது போல் புரிதல் இல்லை. உங்கள் பதிவுகள் எனக்கு பல விடயங்களை சொல்லி தந்துள்ளது, தெளிவுகளை தந்துள்ளது. நன்றி ஐயா. தற்போது தங்களை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தால் எனது ஜாதகம் பற்றி பல சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளும் அளவு உங்கள் பதிவுகள் என்னை மாற்றியுள்ளது. வாங்க, உங்களை யார் வேணாண்ணா? ரவிச்சந்திரன் ரவி, சும்மா ராசி என்னது? சும்மா ராசி பூரம், சிம்ம ராசியா? கேர்ள் 12 கேது, ராகு கேது ஜாதகம், சேர்க்கலாமா? யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிட்டு போங்க, நல்லா இருந்தால் போதும். இளையராஜா சொல்கிறார், வணக்கம் சார், பெரும்பாலான ஜாதகத்தில் சூரியன் புதனுடன் சேர்ந்தும் அதிகபட்சமாக ஒரு பாவகம்தான் பிரிந்த, அதாவது சூரியன் புதனும் அடுத்தடுத்த கட்டங்களில் உள்ளன. இதேபோல் சுக்கிரன் சூரியனை விட்டு அதிகபட்சமாக 2 கட்டங்களுக்கு மேல் செல்வதில்லை. இதற்கு காரணம் இக்கோள் சூரிய குடும்பத்தில் பூமிக்கு முன்பாக இருப்பதாலா? ஏன் மற்ற கோள்களுக்கு இதுபோல் இல்லாமல் சூரியனை விட்டு 12 பாவகத்திற்கும் செல்கின்றன? சூரிய கோள் புதன் மற்றும் சுக்கிரனை கட்டுப்படுத்துக, அதெல்லாம் கிடையாதுங்க, கட்டுப்படுத்துறதெல்லாம் கிடையாது. அதனுடைய சுழற்சி வட்டப்பாதையில் இந்த ரெண்டு பேருமே இப்படி இந்த அளவுகளுக்குள்ளதே சுற்றிக்கிட்டே இருக்காங்க, திரும்ப திரும்ப சேர்ந்துக்கிறாங்க. மீதி எல்லோரும் விலகி டிஸ்டன்ஸில் இருக்காங்க. மார்ஸும் டிஸ்டன்ஸுக்கு போயிடுறான், ஜூபிட்டரும் டிஸ்டன்ஸுக்கு போயிடுறான், சாட்டனும் டிஸ்டன்ஸுக்கு போயிடுறான். அதனால் அவங்க இந்த குடும்பத்தை விட்டு விலகி நின்று சூக்குறாங்க. பூராமே உங்களுக்கு ஈர்ப்பு விதி தானே, வேறு ஒன்றும் இல்லையே. ஈர்ப்பு விதியின் அடிப்படையில் அங்கே போகுது. நீங்கள் சூரியனை நீங்கள் போட்டுட்டு, நீங்கள் சூரியனை மையப்படுத்திட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சூரியனை சும்மா பூமியை மையப்படுத்திட்டு சூரியனை வச்சு பேசுகிறான். எங்கள் சூரியனை மையப்படுத்திட்டு வச்சு பேசி பாருங்கள். அதெல்லாம் எல்லாம் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஈர்ப்பு விசையில் போகிறது, பயப்படாதீங்க. அதனால் நமக்கு ஒன்றும் பெரிய நஷ்டமெல்லாம் கிடையாது, சுற்றிக்கிட்டே இருக்கட்டும். டியர் சார், த 4th house ரெஃபரன்ஸ் ஹோம், ஸோ டஸ் த 10th house ரெஃபரன்ஸ் அப்போசிட் ஆஃப் ஹோம் செட்டிலிங் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ்? அப்படியா, 9 ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு உள்ளோம் செட்டிங் இன் ஃபார், இல்லைங்க 9th house தான் ஃபாரின் கண்ட்ரிஸுக்கு நம்மளை கொண்டு போய் உட்கார வைக்கும். இப்போ எனக்கு வந்து லக்னாதிபதி வீக்காக இருந்தாலும் எனக்கு 9 லக்னத்தில் இருக்கனால பிறந்த ஊரை விட்டு வெளியே வந்துட்டேனே, பிறந்த ஊரை விட்டு வெளியே வந்து பல ஆண்டுகள் ஆகிருச்சுங்களே. அதனால் அது பார்த்துக்கங்க, அதெல்லாம் ஹோம், 4th house ஹோம் தான், யாரும் இல்லைம்னா. பட் நல்லா இருக்குங்க. ஆ வாங்க, இனி அடுத்த ஒரு நல்ல மனிதர்கள், நல்ல ஆர்வம் உடையவர்கள், எனக்கு உதவி செய்யக்கூடிய வசதி படைத்தவர்கள், பிற்காலத்தில் ஜோதிடம் மூலமாக பல லட்சங்கள் பல கோடிகளை அழகாக சம்பாதித்து கொள்ளக்கூடிய யோகவான்கள், ஜோதிட பேரறிஞர்கள், யார் யாருக்கு ஆகணும்னு விதி இருக்கோ அவங்கெல்லாம் வாங்க வரலாம். ஒரு முதல்ல ஒரு 20 பேரை செலக்ட் பண்ணுறேன் வாங்க. அதெல்லாம் அறிவிப்பு வரும், யூடியூப்லேயே போடுவேன் வாங்க. எப்படியும் பார்த்தாலும் ஜூலை ஆகஸ்டில் தொடங்கிடுவோம்னு நினைக்கிறேன். இப்போ இருந்து அதுக்குண்டான வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஆன்லைன் வித்து எப்போவாவது ஆஃப்லைன், அது இங்கே இருக்கு லோக்கலில் வர்றவங்களை வச்சு அதவே ஆஃப்லைன் ஆன்லைனில் இருக்கவங்களுக்கும் போடுறோம். நல்ல ஒரு அழகான ஒரு ரம்மியமான கோர்ஸாக என்னுடைய அனுபவங்கள், என்னுடைய உங்களுடைய கேள்விகள் பதில்கள் அனைத்தும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் எவ்வளவு ஆழ்ந்த புரிதலுடன் அது அடிப்படையே தெரியணும். த ஹிஸ்டரி ஆஃப் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சாகணும்ல. சில விஷயங்களுக்கு இல்லைன்னா இல்லை அப்படியே அதை தீர்க்கணும், இருக்குன்னா ஏன் எதுக்கு? இப்போ ஒரு ஸ்டார் இருக்குது, என்ன ஸ்டாரு, என்ன அமைப்பு, ஏன் நட்சத்திரம் வருது, என்ன வருது, எப்போ எப்போ எதை எதை கொடுத்தா, ஏன் கொடுத்தா, எது கொடுத்தா, எது தேவை எது தேவையில்லை, எதை நம்ம கையில் எடுத்தால் நம்ம சொல்கிறதில் நடக்கும், எதை கையில் எடுத்தால் நம்ம சொல்கிறது நடக்காமல் போகும், எல்லா அனுபவங்களும், என்னுடைய மொத்த அனுபவங்களுமே ஜோதிடராக்கி
நல்லா சவுண்டாக சத்தம் போட்டு நல்லா வாழுங்க. சகல என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிடுவேன், தெரிஞ்சுக்கிடுவேன். என்னுடைய வீடியோக்களையும் பார்த்துக்கலாம், நிறையா இருக்குது. வாங்க, வாழ்த்துக்கள், நன்றி. என்னை இதுக்கு தூண்டின அள்ளி மேடம் போன்றவங்கள்லாம் ஒரு இது, அதெல்லாம் வாங்க பார்ப்போம். நன்றிங்க.